ஒரு மிடில் கிளாஸ் பையன் கூட அப்பா டார்ச்சர் பண்ணுறான். லைசன்ஸை பேன் பண்ணாங்க, ஓகே. ஏன்னா அது வந்து இவங்க கொடுக்குறது ஓகே, பைக் இவங்களா கொடுத்தாங்க. வண்டி எரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஒரு மனுஷனே அது செத்துலாம் ஆகுது. இது சாதாரண ஆளாக இருந்தால் ஒன்றும் இவ்வளோ இஷ்யூ ஆகிருக்காது. ஒன்று நார்மலாக வீடியோ போட்டிருக்கணும், ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது அஜித் ஜெயின் தான் பிடிச்சிருக்கா, அப்போ அவங்க வண்டியில் அவங்க பேர் ஒட்டியிருக்காங்க. ஒருத்தனை அப்படியே அழிக்கக்கூடாது. இந்த பொண்ணு ரேப் பண்ணி 5 வருஷம் ரேப் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கள் ரோம்னு கண்ணுக்கு தெரியல, இது மட்டும் கண்ணுக்கு தெரியுதா ப்ரோ? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் வந்து சில ஆக்சிடென்ட்னால உள்ள வச்சுருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து 3வது முறையாக மனு தாக்கல் பண்ணி அதுக்கு வந்து பெயிலுக்கு கொடுக்கல. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவரோட சேனலையும் அப்புறம் அவர் வண்டியையும் எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொழுதுபோக்கு பசங்க எல்லாமே நல்லது வீலிங் பண்ணுறாங்க வைக்கிறாங்க, பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடையூறு இல்லாமல் இதெல்லாம் நடந்துக்கணும். இல்லை, இவரை பார்த்து பல இளைஞர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி தவறான வழிக்கு போகிறனால தான் அந்த மாதிரி முடிவு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். பிள்ளை பசங்கள என் பையனை எனக்கு அந்த பைக் வேணும், அது லைஃப்ல என்ன இந்த மாதிரி இல்லை ஒரு மெச்சூர் வாங்கணும். அப்போ அவ்வளோ உயிருக்கு நமக்கு சேஃப்டி இல்லாமல் தெரியுது. பசங்க நார்மலாக போகிறப்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, இதுலேயும் இவங்க போகிறமில்ல அடுத்தவங்களையும் உள்ள நார்மலாக போவாங்க, ஒரு ஃபேமிலியில் போயிட்டு இருக்காங்கல்ல இவங்க உள்ள போது அவங்க தடுமாறி அவங்க கீழே எங்கே விழுந்துறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாது. அதிகமாக கடன் இருக்கிறவங்கள நீங்கள் பாட்டு இல்லை எங்கேயா ஆள் இடத்துல நீங்கள் வீலிங் பண்ணி என்னென்ன பண்ணுங்கள், பப்ளிக் டிஸ்டர்ப்னா பண்ணிச்சுலே சூப்பராக இருக்கும். ஆனால் இதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மக்களை வந்து பாதிக்குதுல இது வந்து அதான் எங்களோட என்னோட ஒப்பீனியன். அந்த மாதிரி பிளேஸ் இருக்குது, சூப்பராக பண்ணி நீ வீடியோ பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை, மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. வர இளைஞர்களுக்கு வந்து இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, நம்மளும் இப்படி வாங்கணுமே. ஒரு மிடில் கிளாஸ் பையன் கூட அப்பாட்டு டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு இந்த மாதிரி பை வாங்கி கொடுப்பா. நான் பார்க்குறேன் யூடியூப்பில் நிறைய பேர் இதை தான் பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்கார் வாசன் இங்கே இருக்காரு, இப்போ எந்த இடத்துல இருக்காரு, இப்போ நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் மாதிரி இல்லை அவர் பண்ணலாம், அதே மாதிரி 100 பேர் பையன் பண்ணல, எல்லாத்துலையும் பண்ணல இல்லை. அப்போ நம்ம ஃபேமிலி தான் ரொம்ப பாதிக்கும். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே அடிப்பட்டு வளர்ந்து வந்திருக்காரு. ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வரும்போது அவங்க யாருக்கும் பிடிக்காது, அதனால தான் இது பண்ணுறாங்க. ஆனால் அவர் வண்டியெலாம் இருக்க கூட அதெல்லாம் இதுதான், ஆனால் அவர் காசு போட்டு அவர் தானே வாங்கியிருக்காரு, அதுக்கு இவங்க இருக்கேன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இவரை பார்த்து அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக ஒரு அவரோட வாய்ஸ் நான் அவரோட சப்ஸ்கிரைபர் தான் நல்லா பிடிக்கும். அவர் வாய்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். கேஸ் போட்டது ஆனால் ஜாமீன் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். ஆனால் அவரை பார்த்து யாரும் ஒன்றும் இன்ஸ்பயர்லாம் ஆகலை, ஆனால் இதாக தான் இருக்காரு. அவரை பார்த்து சின்ன குழந்தைங்க எதுவும் யாரும் அடிக்டும் ஆகலை, அவர் நல்லா தான் பண்ணுறாரு வீடியோ எல்லாமே. அதை பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ பல இடத்துல ஸ்னாச்சிங்கில் நடக்கிறது வந்து அந்த ஸ்டிக்கு வந்து டிடிஎஃப்னு அந்த வண்டியில் ஒட்டியிருக்கு, அதனாலே இதெல்லாம் உன்னை வச்சு தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு வண்டி கேட்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய அவங்க அப்பா அம்மாட்ட சின்ன குழந்தையெல்லாம் போயிட்டு இன்ஸ்பயரை வச்சு தான் வண்டி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை ப்ரோ, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவங்க வண்டியில் அவங்க ஒட்டி இது பண்ணுறாங்க. அப்போ இது அஜித் ஜெயின் தான் பிடிச்சிருக்கு, அப்போ அவங்க வண்டியில் அவங்க பேர் ஒட்டியிருக்காங்கல்ல, அப்போ அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுல்ல யாரும். இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அவரை வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் பண்ணுறாருன்னு சொல்லி அதை வந்து முடக்கிறாங்க, எல்லாத்தையும் முடக்கிறாங்க. இவர் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கு, ஆனால் தவறான செயல் அது வந்து ரொம்ப வளர்ச்சி வளருதாங்கன்னு சொல்லி மற்ற சேனல்காரங்க வந்து அது இது பண்ணுறாங்க. என்ன கேட்டால் அது ரொம்ப தப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து தனிப்பட்ட ஒரு நபரோட சொத்து, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசு போட்டு வாங்கியிருப்பார். தனிப்பட்ட நபர் சொத்தை கொடுத்து சொல்கிறது யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இப்போ நம்ம வீடு இருக்குது, திடீர்னு அந்த வீட்டில் பிரச்சனைனா நீங்கள் உங்கள் வீடு இடினா அடிச்சிருவோமா நம்ம? அந்த மாதிரி தான் ப்ரோ, அது அவரோட ரைட்ஸ், அது என்ன பண்ணணும் அவர் தான் முடிவு எடுக்கும். லைசன்ஸை பேன் பண்ணாங்க ஓகே, ஏன்னா அது வந்து இவங்க கொடுக்குறது ஓகே, பைக் இவங்களா கொடுத்தாங்க தப்பு தான் ப்ரோ. ஏன்னா பைக் சேனல் அதெல்லாமே அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அதை முடக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தவறான தீர்ப்பு தான். இப்போ பைக்கை எரிக்கிறதுலாம் வந்து தவறான தீர்ப்பு. பைக் எரிச்சா புது பைக்கு வாங்கி ஓட்ட முடியாதா? இது வந்து தவறான தீர்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் கேன்சல் பண்ணால் இங்கே பல பேருக்கு கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். அவர் ஒத்தாடுமெண்ட் அவர் வெளிப்படையாக பண்ணியிருக்காப்புல, இங்கே பாதி பேர் வெளிப்படையாக பண்ணாமல் நைட்டில் ரைட்டிங் போடுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. சேனல் முடக்கன்றது சேனல் முடக்கணும்னு சொல்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து தவறான அது முடிவு. இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு வந்து சங்கடமான விஷயம். எப்படிலாம் பண்ணே கூட யாரையும் பண்ணக்கூடாது. இந்த பொண்ணு ரேப் பண்ணி 5 வருஷம் ரேப் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கள் ரோம்னு கண்ணுக்கு தெரியல, இது மட்டும் கண்ணுக்கு தெரியுதா ப்ரோ? ப்ரோ டிடிஎஃப் ஃபேன் தான் ப்ரோ நான், டிடிஎஃப் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நல்லவே ஆனால் அவனோட சங்கடம் தான் ப்ரோ டிடிஎஃப். ஏன் ப்ரோ இவ்வளோ ஃபீலாக பேசுறீங்க? ஃபீல் எல்லாம் கிடையாது ப்ரோ, ஒரு சைடு சிரிப்பு வரும் அவனை பார்த்தா, இன்னொரு சைடு நல்லா தான் பண்ணுவேன் வீடியோலாம். வீடியோ கஷ்டப்பட்டு அவங்க வாங்கி நல்லா ட்ராவல் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க வளாகர், அவங்களும் சுற்றுறாங்க நல்லா பண்ணுறாங்க. வீலிங் பண்ணது தப்பு தான், ஜெயிலில் போடுறது இதெல்லாம் கரெக்டு. இப்படி இந்த வண்டி எரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப சங்கடமான செயல்லாம். சேனல் பேன் பண்ணுறது, வண்டி எரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஒரு மனுஷனே அது செத்துலாம் அவரு லைஃபே அவருக்கு போச்சு ப்ரோ, வேஸ்ட்டு அவர் வாழ்றது. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலே போட்டுடலாமே அவரை, இப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ யாருமே. எனக்கு தெரிஞ்சு தவறானது, ஏன்னா என்னதான் இருந்தாலும் சரி வண்டி அவங்க வாங்குற பர்சனல், அதை வந்துட்டு 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்புல, சும்மா அது எரிக்கிறதெல்லாம் அது ரொம்ப சங்கடமான விஷயம் உண்மையிலேயே. ஒரு விஷயம் என்னன்னா சேனலை பேன் பண்ண சொல்லியிருக்காங்க, சரி அது
என்னமோ பண்றாப்புல சேனலை சரி பேன் பண்றாங்க, இந்த மதன் ஒப்பி அவருக்கும் பண்ணாப்புல வண்டியவே தொடக்கூடாதுன்னு இது என்ன கணக்கு? சேனலை தூக்குறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவர் நினைச்சா திருப்பி ஆரம்பிச்சா என்ன திருப்பி வந்துடும். பட் அந்த லைசன்ஸ் மட்டும்தான் எப்படின்னா 24, 23 வயசா 33 வயசு வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னா கல்யாணம் கூட்டி கல்யாணம்லாம் ஆகி புள்ள குட்டிலாம் இருக்கும், பொண்டாட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு போக முடியாது 28 வயசுல. இதெல்லாம் ரொம்ப சங்கடமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச எதுவும் எதுவும் பேசி வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சில பேர் இருக்காங்க நம்ம மாதிரி பசங்க வந்து சரி ஓட்டுறோம் இப்போ பார்த்து ஓட்டுறோம். இந்த சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க பிலோ 18, இந்த 16, 17 வயசுலலாம் வண்டி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது நம்ம இதில். மற்றபடி இந்த சேனலை தூக்குறது பிரச்சனை இல்லை, அந்த லைசன்ஸ் மட்டும் நிறைய பேர் இருக்காங்களா. இவர் எனக்கும் அவ்வளோலாம் அவ்வளோ பிடிக்காது, சும்மா அந்த கோட் போட்டு போகிறது அந்த இதெல்லாம் பார்த்தோம். பட் என் முறை ஏன்னா இது சாதாரண ஆளாக இருந்தால் ஒன்றும் இவ்வளோ இஷ்யூ ஆயிருக்காது. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் ஃபேமில் இருக்கிறதுனால 4 மில்லியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கிறதுனாலே அவங்களுக்கு அந்த திருப்பி திருப்பி ரிப்பீட்டிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த நிறைய இதில் அவரே பிடிச்சி இது பண்ணுறாங்க. ஆனால் அவரும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருக்கலாம், பட் வான் பண்ணோன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக அப்போ லைட்டாக அந்த இது பண்ணியிருக்கலாம். அவனால தான் அவர் இந்த கோட்லாம் கொஞ்சம் இதாகிட்டார், கொஞ்சம் அந்த வயசில் நம்ம இதில் டெம்பர் ஆகிறதான. இப்போ வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அவங்க பார்க்குறனால எல்லா யங்ஸ்டர்ஸும் இன்ஸ்பயர் ஆவாங்கன்றது தெரியல. மூவிஸ்லாம் இருக்குது, இப்போ நம்ம அதை பார்த்து வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோமான்னு கேட்டால் இல்லை, அவங்கவுங்க ஓன் டிசிஷன் தான் இது. இருந்தாலும் ஸ்டன்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது சில பேர்த்துக்கு தோணும், தலைவர் இப்படி பண்ணுறாரு ஸோ நம்மளும் பண்ணுவோன்ற மாதிரி தோணும். மெஜாரிட்டியாக பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு ஓன் டிசிஷன் தான் இது, நான் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது. பட் சொசைட்டியில் வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணுறது, இப்போ கூட ஃபேன்ஸ் மீட்லாம் அதெல்லாம் வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அது தப்பாக இருக்கும். பட் சொசைட்டியாக பார்க்கும்போது அவர் ஸ்டன் பண்ணி கீழே விழுந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து மயங்கி அதுக்கப்புறம் வண்டி தூக்கிடுச்சு அப்படின்றாரு. அவங்க அஃபீஷியல்ஸ் வந்து அதை நம்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அது கேன்சல் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு கிடையாது. பட் இருந்தாலும் அவர் யாரையும் பண்ண சொல்லலை, ஸ்டன் பண்ணு இது பண்ணு நான் பண்ணுறனால இதை நீனும் பண்ணுன்னு சொல்லலை. மற்றவங்க பண்ணுறாங்க, பட் அது அவர் மேலே இம்பாக்ட் ஆகுது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலே. மனிதனா வண்டி எரிக்க சொல்றதுன்றது அவர் ஓனாக காசு போட்டு வாங்கினது 20 லட்ச ரூபா, அது நொறுங்கிருச்சு. இருந்தாலும் அவர் கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு இல்லையா. அதுதான் அது லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது ஓகே, அப்புறம் சேனலை இது பண்ணுறதும் ஓகே தான், ஏன்னா அது வந்து அவங்க பண்ணிடுவாங்க எப்படியும். வண்டி எரிக்க சொல்கிறதுங்கிறப்ப கொஞ்சம் பர்சனலாக போகுது. ஒருத்தவர் டிடிஎஃப் போடுறாருன்னா இப்போ நம்ம சில பேர் வந்து கொலகாரவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹீரோஸோட ஃபேன்ஸாக இருப்பாங்க, அதுக்காண்டி அந்த ஹீரோ கொலை பண்ணுறனால தான் அந்த அவங்க கொலை பண்ணுறான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்க பண்ணுறது வந்து அவர் மேலே இம்பாக்ட் ஆகுது, அது எப்படி பார்க்குறதுன்னு தெரில, அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். அவர் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கணும், ஏற்கனவே நிறையா கேஸ் வந்திருக்கு, அப்போயே அவர் வந்து ஒன்று நார்மலாக வீடியோ போட்டிருக்கணும், ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு பப்ளிக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா எல்லாமே அவர் காசு சம்பாதிக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக முன்னாடி போயிட்டார். அவரை பார்த்து இப்போ நிறையா விளாகர்ஸ் வர்றாங்கன்னா மற்ற விளாகர்ஸ் யாருக்கும் இவ்வளோ இது நெருக்கடி இல்லை. ஸோ இவருக்கு ஏன் நெருக்கடி இருக்குன்னா அவர் தப்பான வழியில் மற்றவங்கள போர்ட்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை, மேபி இந்த மாதிரி பண்ணால் நான் அவரை மாதிரி ஆகலாம். ஒரு சின்ன பையன் ஒரு பைக் வாங்குறான், புதுசாக வீட்டில் ஃபஸ்ட் டைம் வாங்குறான், ஃபஸ்ட் டைம் வீலிங் பண்ணுறான்னா நானும் ஒரு டிடிஎஃப் வாசனாக இருப்பேன். இப்போ டிடிஎஃப் வாசனும் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இன்னொருத்தரும் இப்போ இதே மாதிரி பண்ணுறாரு. ஆக்சிடென்டலாக அவர் வந்து ஒரு 8 லட்சத்துக்கு ஒரு ஷூட் வாங்கி போகிறாருன்னா அவர் சம்பாரிச்சிட்டாரு, அதனால் வாங்கி போகிறாரு. சின்ன பசங்க அது வாங்கிட்டு பைக் வாங்கிட்டு ஆசையில் இவர மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தவறான வழியில் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா மேபி அது அவங்க லைஃப்பில் வந்து எடுத்துக்கிற ஒரு முடிவாக இருக்கும். ஸோ இவருக்கு கொடுத்தது கரெக்டான டிசிஷன். அவர் லைசன்ஸ் பேர்ன் பண்ணியிருக்காங்க, 10 வருஷத்தில் அவர் எவ்வளவோ மாறலாம், 10 வருஷத்தில் ஒரு ஷாப் வச்சு ஒரு பெரிய ஆளாகலாம். அதுக்கப்புறம் இதை வந்து அவர் வேற மாதிரி எடுத்துருப்பலாம். அவர் ஒரு லைசன்ஸ் ஒரு அதாவது மற்றவங்க இந்த மாதிரி அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன், நீங்களும் இதை பண்ண ப்ராப்பரான வேலை இதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ 10 வருஷத்தில் என்ன வேணால் மாறலாம், திரும்பி ஒரு லைசன்ஸ் வரும்போது மாறிடுவார்னு நினைக்கிறேன். அது அவரோட காசு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் கீழேருந்து மேலே வர அவர் பில்டப் பண்ணி வந்திருக்காரு. அது ஒரு லைசன்ஸ் பேன் பண்ணது கரெக்டான டிசிஷன், அது தப்பு. ஏன்னா அது அவரோட ஓன் டிசிஷன், அவர் மொத்தமாக அவரோட லைஃப் ஃபுல்லாமே இவ்வளோ நாள் வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டிருப்பார். ஒருத்தனை அப்படியே அழிக்கக்கூடாது. அவர் அதை வச்சு அதுக்கப்புறம் அவரோட லைஃப் பார்க்கணும்ல, 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாரு, அதை யூடியூப்பை வச்சு அவர் வேறு ஏதோ ஒரு இன்கம் க்ரியேட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அவர் ஹயபுசானா எவ்வளோ ஆசையாக வாங்கியிருப்பார், ஃபஸ்ட் டைம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். ஸோ பைக்கை இது பண்ணுறது ஒரு அந்த எரிக்கிறதுங்கிறது அவருக்கும் மனசு 20 லட்சரூபா சும்மா இருக்கா, அவரோட காசு தான், திருடலை எதுவும் பண்ணல, அவர் சம்பாதிச்சார், அவர் யாரையும் திருடி யார்கிட்டருந்து வாங்கி அந்த மாதிரி பண்ணல, அது தப்பு ப்ரோ. அவருக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணது ஓகே, ஓரளவு ஓகே, ஆனால் அதுவுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், இனிமேல் ஃபைன் போட்டிருக்கலாம், நிறையா ஃபைன்ஸ் போட்டிருக்கலாம், அவரால் கட்ட முடியாது. அவருக்கு இது ஓகே, இதுக்கப்புறம் இனிமேல் பண்ணாமல் இருப்பாங்க எல்லோரும்.